ஏதோ ஒரு ஏகாதசி நாள் அந்த சூரியன் வெளிச்சி கரெக்டாக வந்து அந்த சிலை முகத்தில் விழுகுது. அது ரொம்ப ட்ரெமெண்டஸ்லி பியூரிஃபிகேட்டரி அண்ட் ஆல்சோ எனர்ஜைசிங். இந்த நோக்கத்தில் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய செயலை தென்னிந்தியாவில் நடந்திருக்கு. இந்த பஞ்சபூதங்கள் என்றது நாம் இதை உருவாக்குனதில்லை, நம்ம உருவாக்குனது இது. இது வேறு எந்த சாதனையும் உங்களுக்கு புரியலன்னா அடிப்படையான சாதனை என்னன்னா கொஞ்சம் அது வணங்கி வாழ்றது. இந்த ஐந்து பூதங்கள் உங்கள் முன்னாடி வந்தப்போ கொஞ்சம் வணங்கி அது நீங்கள் பார்த்தீங்கனாலே அது உங்களுக்குள்ளே வித்தியாசமாக நடக்கும். நம்ம உயிருக்கு அடிப்படையானது அதுக்கு மதிப்பு வேண்டாமா? இது நம்ம கலாச்சாரத்தில் நமக்கு இப்படி உருவாக்கணும். நிலத்தில் கால் வைக்கணும்னா வணங்கிக்கிறோம், தண்ணி குடிச்சிக்கணும்னா வணங்கிக்கிறோம், சாப்பாடு சாப்பிடணும்னு வணங்கிக்கிறோம், காற்று பார்த்தாலும் வணங்கிக்கிறோம், ஆகாயம் பார்த்தாலும் வணங்கிக்கிறோம். என்னத்துக்குன்னா இது வேற எதுக்கு இல்லை, இது எல்லாமே இதுக்கு எல்லாமே ஒரு ஞாபகசக்தி இருக்குது. நாம் அது கூட எப்படி நடந்துக்கிறோமோ அது நம்ம கூட அப்படியே நடந்துக்குது. இந்த ஐந்து பூதங்களில் சீன்றது ஒரு முக்கியமானது. இதுதான் உயிருக்கு அடிப்படைன்னு வச்சுக்கலாம். இது ஒரு ஃபயர் ஆஃப் லைஃப். இங்கே உள்ளே கொஞ்சம் சூடு இருந்தால் தானே இந்த உயிர் நடக்குது. ஒரு ஆள் உயிரோடு இருக்கிறானா இல்லையான்னு பார்க்குறதுக்கு தொட்டு பார்த்து தானே தெரியும். குளிர்ச்சி ஆகிடுச்சுன்னா போயிட்டான் தானே, உள்ளே தீ எரியிறது தானே தானே. எங்கெங்கே தீ எரியுதோ தீக்கு மேலே இருக்கிற அந்த வெளிய தன்மை அங்கே ஒரு ஒரு ஈத்தரன் உருவாக்கப்படும். எத்திரிக் லேயர் வில் பி தேர் ஆல்வேஸ் அரவுண்ட் த ஃபயர். நாம் எப்போ இந்த தீயை வச்சு நாம் இந்த ஆரத்தி மங்கள ஆரத்தி பண்ணுறது இன்னொன்று பண்ணுறது எல்லாம் என்னத்துக்குன்னா நாம் அதை எடுத்து நாம் எடுத்தது தீயை எடுத்துக்கல, அங்கே இருக்கிற அந்த எத்திரிக்கு எடுத்து வந்து என்ன பண்ணுறீங்க? இப்படி கையில் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? கையில் எடுத்து இப்படி வச்சுக்கணும் இல்லை தலைமையில வச்சுக்கணும் எதுக்குன்னா அந்த ஈத்தர் அந்த எப்போ அந்த தீ இருக்குதோ அது சுற்றுல இருக்க அந்த ஈத்தர் எடுத்துகிட்டு நாம் அது நம்ம மேலே ஊற்றிக்கும். அது ரொம்ப ட்ரெமெண்டஸ்லி பியூரிஃபிகேட்டரி அண்ட் ஆல்சோ எனர்ஜைசிங். எவ்வளோ பேருக்கு சும்மா இப்படி மங்களாடுத்து எடுத்தாலே அவர் வாழ்க்கை மாறிடுச்சுன்னு நினச்சிக்கிறாங்க. என்னதுக்குன்னா ஒரு சக்தியான ஒரு சூழ்நிலை அந்த சக்தி கொண்டு வருது அந்த தீ. இது உணர்ந்து நாம் இந்த பூத சுத்தின்ற விஞ்ஞானம் பல நிலையில் உருவாக்கணும். ஒன்று, மனிதனுக்கு சாதனை செய்கிற திறமை இருந்தால் அவனுக்கு ஒரு மாதிரி பூத சுத்தி, அப்படி இல்லைன்னா அவனுக்கு வெளியே ஒரு சூழ்நிலை உருவாக்கி பூத சுத்திக்கு நாம் ஏற்பாடு பண்ணோம். இந்த நோக்கத்தில் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய செயலை தென்னிந்தியாவில் நடந்திருக்குது. என்னன்னா இந்த பஞ்சபூதங்களுக்காக ஐந்து கோயில்கள் உருவாக்கணும். இந்த திருவானக்கேவலன தண்ணிக்காக உருவாக்குனது, திருவண்ணாமலையின நெருப்புக்காக, சிதம்பரமன ஆகாயத்துக்காக இந்த ஐந்து கோயில் உருவாக்குனது என்னத்துக்குன்னா யோக சாதனை இல்லாதவங்க கூட இந்த பயன் கிடைக்கணும்னா இந்த ஐந்து கோயில் உருவாக்கி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நாம் உருவாக்கணும். அந்த வலயத்தில் வாழ்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த நன்மை கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கணும். இந்த ஐந்து பூதங்கள் சாதனை பண்ணணும்னு எவ்வளவோ இருக்குது. இதனால அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா அவரு பிரத்தியொரு மனிதனுக்கு அந்த யோக திறமை இருக்குமோ இல்லையோ அதனால இந்த ஐந்து பூதங்களுக்காக ஐந்து கோயில் உருவாக்கினார். நான் இந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலையில் இருந்தேன். பிரமாதமான ஒரு கோயில், என்ஜினியரிங் வாய்ஸ், ஒரு நீங்கள் ஒரு என்ஜினியராக பார்த்தானுங்கனாலும் ரொம்ப பிரமாதமான செயலை. அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாள், ஏதோ ஒரு ஏகாதசி நாள் அந்த சூரியன் வெளிச்சி கரெக்டாக வந்து அந்த சிலை முகத்தில் விழுகுது வச்சாங்க அவர். எனக்கு ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க, இப்படி கோயிலில் இந்த ஒரு குறிப்பிட்ட வைகுண்ட ஏகாதசி நாள் கரெக்டாக வெளிச்சு வந்து இது சிலை மேலே விழுகுதேன்னு. இதெல்லாம் பார்த்துட்டு நான் சரி இப்படி கட்டினாங்க, நீங்கள் அந்த நாலு கோயில் கூட தொடர்பு வச்சுருக்கீங்களான்னு கேட்டேன். இல்லைங்க, அதுக்கு இதுக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை, இது தனி அட்மினிஸ்ட்ரேஷன் நாம. ஓஹோ, என்ன இப்படி பண்ணிட்டீங்களே, இந்த ஐந்து கோயில் சேர்ந்து செயல் செஞ்சாதான் அதோடைய பயன் அந்த வலயத்தில் இருக்கிற மக்களுக்கு எல்லாமே சாதனை செய்யாமையே அந்த பயன் கிடைக்கிற மாதிரி ஒரு பிரமாதமான கருவி உருவாக்குனாங்க. சாதனை செய்யாமையே அந்த சாதனையுடைய
பயன் கிடைக்கிற மாதிரி ஒரு இந்த மாதிரி மகத்தான ஒரு கருவி உருவாக்குனாங்க. நீங்க இப்படி நான் ஐந்து பிரிச்சு அஞ்சு தனித்தனியா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண எப்படின்னு கேட்டேன். இல்லை அப்படிதான் நாம் தனி அவர் தனி நாம் அதுக்கு தொடர்பே இல்லைன்னு சொல்றாங்க. இந்த ஐந்து ஒரு யந்திரத்து மாதிரி இந்த ஐந்து சேர்ந்து நடந்தால் தான். இது எப்படி என்ன, உங்கள் வீட்டில் ஒரு ரொம்ப நல்ல கார் வாங்கினீங்க, நீங்கள் ரொம்ப நல்ல கார், உங்களுக்கு அஞ்சு பேர் பசங்க, அவர் என்ன பண்ணாங்க பிரிச்சுக்கணுன்னு நாலு சக்கரம் நாலு பசங்க எடுத்துட்டாங்க, ஸ்டியரிங் வீல் இன்னொரு பசங்க பையன் எடுத்து போயிட்டான், இது அப்படியே ஓட்டிக்கலாம், இது எங்கேயும் போகாது. இந்த கார் உணரணுன்னா எல்லாம் சேர்த்து அஞ்சு பேர் உள்ளே உட்காந்து போய்க்கலாம், இல்லைன்னா யாரும் எங்கேயும் போக முடியாது, சக்கரத்து மேலே உட்காந்து எங்கேயும் போக முடியும், இது அப்படி ஆயிடுச்சு நம்ம கர்மா. இப்போ இவ்வளோ மகத்தான வேலை பண்ணாங்க, அதை பாதுகாக்கிக்கிறது எப்படின்னு நமக்கு தெரியல.